மாடு நல்லதுங்க, அவர் தெய்வம் தெய்வம், அது நஷ்டமாக லாபமா. இது வளர்த்தி 15 வருஷம் ஆச்சு. நிச்சயமா 6 ஏச்சு இருக்கும். ஓஹோ. ஆனால் இப்பெல்லாம் சொன்னால் விட முடியாமல் விட முடியாதுங்க, நம்ம தவிக்கிறேங்க. சரி சரி, ஒன்று விட முடியாமல் மனசுலேங்க. சரி சரிங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு சில மாதிரி அழாதீங்க ஐயா, அழாதீங்க அழாதீங்க, ஏங்க அழாதீங்க. நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சில மாதிரி விவசாயி விட மேலேயே கவனிக்கிறோம். சரிங்க, அழாதீங்க ஐயா, அழாதீங்க. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு 64 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க சரி சரி, நம்ம இதை வச்சு தான் பார்த்துருக்குறோங்க. சரி, அழாதீங்க அழாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, தெய்வம் தான் அது. சரிங்களா, அதனால விட முடியாமல் எவ்வளவோ கை கால வழி இருந்தாலும் சரிங்க. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ வச்சுங்க? 64, 24. அனைவருக்கும் வணக்கம் வியூவர்ஸ். நம்ம ஒரு எளிய மனிதர்களை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ப்பை பற்றியும் மாடு மேய்க்கும் விவசாயி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேருங்க? சிவனப்பன். சிவனப்பன் ஐயா, நீங்கள் இப்போ வந்து ஒரு 4 பசுமாடு வந்து வச்சுட்டு மேய்ச்சிட்ருக்கீங்க. இது எப்படிங்க ஐயா, இந்த பசுமாடு வந்து வளர்க்குறது எப்படி, இதில் எப்படி எந்த மாதிரின்ட்டு கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க ஐயா. இது வந்து பராமரிப்பு கொஞ்சம் சிரமதானுங்க, நல்ல மேய்ச்சல் வேணுங்க, அதே மாதிரி கவனிப்பு இருக்கணுங்க. சும்மா நம்ம கட்டி போட்டு சும்மா எப்படி கறக்குன்ட்டு சொல்ல முடியாது. மேய்க்கணுங்க, நல்லா அவுட் சைடு காலி இடத்துல விட்டு நல்லா மேய்க்கணும். கொஞ்சம் ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் மேய்க்கணும். சரிங்க, மேய்ச்சா தான் அது மாடு மாதிரி இருக்குங்க. சும்மா கட்டுதல்லையே கட்டி போனால் அதுக்கு வந்து நல்லா அவ்வளோக்கா ஒரு கெளிச்சி வராதுங்க. அவுட் சைடு 2 மணி நேரம் காலையில் சாயந்தரம் விட்டு மேய்க்கணுங்க. பனி நேரத்தில், வெயில் நேரத்தில் ஆகாது. சரிங்க, காலை மாலை நத்தியான இருக்கான்னு கொண்டு வெயில் தான் கட்டக்கூடாது. சரிங்க, மாடு வந்து வெயில் தான் கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் மழையிலாம் நினச்சிக்கலாங்க, வெயிலில் கட்டக்கூடாதுங்க. அதுவும் என்னுடைய கணிப்பு. அப்புறம் இப்போ வந்து பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈன்றதுக்கப்புறம், கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் பால் வந்து எவ்வளோ காலத்துக்கு கிடைக்குங்க? வருங்க, 1 வருஷம் வரைக்கும் ஒரு வருஷம் 12 மாதம் வருங்க. 12 மாதம் வருங்க கேரண்டியாக. ஒரு கன்று போட்டது ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்தில் அது பாலுக்கு போங்க. அதனுடைய இது சனிக்கு காலைக்கு போகுங்க. அந்த 3 மாதம் போனதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் கறக்குங்க. சரிங்க, ஒரு 3 ஒரு 10 13 மாதம் 12 மாதம் பால் வந்து பால் கறக்குங்க. ஓகேங்க, ஒரு ஒரு லிமிட்டடாக எவ்வளோ லிட்டரு வந்து பால் கொடுக்குங்கய்யா உங்களுடைய? வந்து 1 லிட்டரு வந்துங்க, உங்களுக்கு வந்து வயசு பொறுத்தளவு இருக்கும், மாடு ஜடை பொறுத்தளவு இருக்குங்க. மாடு வந்துங்க ஜடமானம் இருந்ததுன்னா ஒரு 15 லிட்டர் வரைக்கும் வரும். அது வந்து உங்களுக்கு லாபம்? லாபம் லாபம்னு இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. நாம் வந்து நாம் நேரடியாக டைரக்டாக வந்து பால் ஊற்றினா தான் லாபங்க. நாம் இப்போ பால் கார்டு கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு அதில் பெருசாக லாபம் இல்லைங்க. 24 ருபீஸ் கிடைக்குங்க, அது பெருசாக லாபம் இல்லை. 40 ருபீஸ், 40 ரூபா விற்றாச்சும் அது லாபம் கிடைக்குங்க. நம்ம இப்போ அப்படி விற்கிறது இல்லைங்க. ஒரு காலையில் ஒரு 10 லிட்டர் வருது, சாயந்தரம் ஒரு 5 லிட்டர் வருதுங்க. சரிங்க, 2 மாடு கறவை சேர்ந்துங்க. ஒரு மாடு முத்தனை கறவைங்க, இது வந்து கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 5-8 மாதம் இருக்குங்க. 8 மாதம் இருக்குங்க, சிங்கில பால் வருதுங்க. ரெண்டாவது சின்ன மாடுங்க, அது ஒரு சின்ன மாடு, ஒரு அளவான பாலுங்க. ஒரு 4 லிட்ரு காலையில், சாயந்தரம் ஒரு 3 லிட்ரு, 7 லிட்ரு சின்ன மாடு, சின்ன முதலேத்தி. இது வந்து ஒரு 5-6 ஏச்சு இருக்குங்க. இது இப்போ 15 லிட்ரு வரைக்குங்க இளங்கன் கூட்டில். இப்போ வந்து இப்போவே வர ஒரு 6, ஒரு சாயந்தரம் ஒரு 2-3, ஒரு 8 லிட்ரு வரும். ரெண்டு சேர்த்து இப்போ வந்து ஒரு 2 மாடு சேர்த்து வந்து 15 லிட்ரு ஊற்றுறேன். ஒரு 15 லிட்ரு இளங்கன் குட்டியாக இருந்தாலும் ஒரு 20 லிட்ரு ஊற்றுறோம். ஓகேங்க. சரிங்க, இந்த நீங்கள் வந்து பசுமாடு வளர்த்து இந்த பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா எப்படிங்கய்யா? இப்போ லாபகரமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம விவசாயத்தில் இருக்கும்போது நம்ம ஒன்றையே செஞ்சால் நம்மளுக்கு கட்டுவழியாகாதுங்க. மாடு வளர்த்தினோம்னா இந்த பில்லெல்லாம் சாப்பிட்டுங்க, தோட்டத்தில் இருக்க பில்லு இதெல்லாம் வேஸ்ட்டு வராமல் சாப்பிட்டு வச்செல்லாம் உரத்துக்கு பயன்படுங்க. நம்ம உரத்துக்கு வெளியே தேடி போகணுங்க. லோடு வந்து 2500 ரூபா 3000 சொல்லுவாங்க. நாங்கள் உரம் வந்து பூமிக்கு ஆகிக்கிறோங்க. இப்போ உள்ள எல்லாம் உரம் பூமியில் இருக்குங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் சென்டரில் பூமியில் ஒரு 3-2.5 அடி வாக்கில் உள்ளே போட்டு மூடி இருக்கிறோம். இது நல்லா விவசாயத்துக்கு பயன் மாடுனால. மாடு வச்சு தான் நம்ம வேக வெட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்த மாட்டோம். சுத்த மாட்டோங்க நீங்கள், அதாவது காலையிலையும் சாயங்காலம் சரியாக அதுக்கு வந்து ஒரு தீனி. அது நம்ம தொழிலன்னு சொல்லி நம்ம பார்த்தேன், நம்ம அதை கவனிச்சுருப்போம். ஆனால் விஷயம் வெளியே சுற்றுற வேலை இருக்காதுங்க.
மாடு இல்லாத பட்சத்துக்கு அதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு காலையில் போயிட்டு சாயந்த வரைக்கும் நான் சாயந்தரம் வரலாம், நாளைக்கு வரலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடு வெளியூருக்கு போகலாம். விவசாயம் மட்டும் இருந்தால் இந்த மாடுனாலே நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஆள் நம்ம இங்கே வீட்டிலே இருந்துட்டுருக்கணுங்க. வெளியே தகர முடியாதுங்க. ஒரு ஆளுங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தால் தான் கரெக்டுங்க மாத்திருக்கு. அப்படி ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம மாட்டுக்கிட்ட இருந்துட்டுருக்கோம். மாடு நல்லதுங்க, ஒரு தெய்வம். அது நஷ்டமாக லாபம்பா. இது வளர்த்தி 5 வருஷம் ஆச்சு. நிச்சயமாக 6 இன்ச்சு இருக்கும். ஓஹோ. ஆனால் இப்போதான் சொன்னால் விட முடியாமல் விட முடியாதுங்க. நம்ம தவிக்கிறேங்க. சரி விட முடியாமல் மனசில் சரிங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு சில மாதிரி அழாதீங்க ஏங்க அழாதீங்க. நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் மாதிரி விவசாயம் விட மேலேயே கவனிக்கிறோம். சரிங்க அழாதீங்க. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு 64 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க நம்ம இதை வச்சு தான் பார்த்துக்குறோங்க. சரி அழாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க. தெய்வம் தான் அது. சரிங்களா. அதனால தான் விட முடியாமல் எவ்வளவோ கை கால வழி இருந்தாலும் சரிங்க. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? 64 24. சரி இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க பசு மாட்டுக்கு? இப்போ இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு 12-13 வயசு. சரிங்க. 2013 மாடு முதல்ல ஏற்றிங்க இருக்குங்க. 5 வருஷம் இருக்குங்க. கவலைப்படாதீங்க. கவலை என்ன வந்துங்க மனக்கவலை வந்து அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஒருவன் மனதிலே 9 அடை ஒளிஞ்சிக்கிருப்பது 80 அடை அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த காலத்துல ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. மனுஷன் நம்ம எவ்வளவோ இருந்தாலுங்க நம்ம மனசில் வந்து எத்தனையோ ஒரு எண்ணங்க. நல்லது அதே தீயதுன்னா அது கஷ்டங்க கண்டிப்பாக வாழ்க்கையில். சரி சரிங்கய்யா. நீங்கள் நம்ம தீயணத்தோடு வாழ்ந்தீங்க. நல்லெண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுக்கு எவ்வளவோ இன்னல் இருந்துச்சுங்க வாழ்க்கையில். பட் இருந்தாலும் இந்த மாடு இந்த விவசாய பூமி நம்மளுக்கு இது போக விவசாய பூமி இருக்குது. நம்ம ஃபேமிலி இதுக்கா 1.5 ஏக்கர் தோட்டங்க. சரி நம்மளுக்கு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தத்தின் தூரம் வந்து கிட்டம்பாளத்தூர் 5 ஏக்கர் பூமி இருக்குது. வானம்பாத்து பூமி எடுத்து இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு தோட்டம் பண்ண முடியாத நம்ம பல அந்த அளவுக்கு இல்லைங்க. ஒன்லி ஒரு ஆள். அதனால் நம்ம குடும்பத்தில் ஆள் இருந்து அதிகம் பண்ணலாம் விவசாயம். ஒரு 5 ஏக்கர் இருக்குது, லைன் இருக்குது, கிணறு இருக்குது, எல்லாம் இருந்து ஆள் பற்றாக்குறையினால் செய்ய முடியுமோ அது அப்படியே இருக்குங்க. சரி ஐயா ரொம்ப நன்றிங்க. வியூவர்ஸ் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அழுதுட்டாருங்க. ஸோ பசுமாட்டை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு தெய்வம் போல் அவர் நினச்சிட்டு இருக்காருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் எமோஷனலாகி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எனக்கே ரொம்ப கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் தெளிவாக நம்ம சேனலில் பாருங்கள். உண்மையிலேயே இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.